அட, நீ எங்க போன? நான் சீக்கிரமா போகணும், உனக்கு தெரியாதா? ஆமா, அப்படி நான் எங்க போயிட போறேன்? நீங்க எனக்காக கட்டி வச்சிருக்கீங்களே, இதோ இந்த அரண்மனை இங்க தான் இருக்கேன். எனக்கு ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். முடியாது, இனி தினமும் இந்த கொடுமையை என்னால அனுபவிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. மறுபடியும் என்னாச்சு? உங்களோட பாசமான அந்த மாடு, அந்த மாட்டை இதுக்கப்புறம் என்னால பாத்துக்க முடியாது. அதுக்கு வயசாயிடுச்சு, அது இனி எதுக்கும் வேலைக்காகாது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அத அதுக்கு என்ன? அம்மா, நான் ஸ்கூலுக்கு போகணும், சாப்பிட ஏதாச்சும் கிடைச்சா நல்லா இருக்குமா? ஒரு நிமிஷம் இரு. நீ என்ன சொல்லுமோ சீக்கிரமா சொல்லுப்பா. நான் என்ன சொல்ல வரேனோ அதத்தான் பக்கத்து வீட்டு அக்காவும் சொன்னாங்க. இந்த மாடால இனிமே நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறப்போ அத நம்ம வீட்ல வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேனா, முதல்ல அந்த மாட்டை வித்துடுங்க, அதுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அது இப்ப நமக்கு ஒரு சுமம் மட்டும்தாங்க, அதனாலதான். அதை வச்சு எந்த வேலையும் நடக்காது, அது இப்ப பாலும் கொடுக்க மாட்டேங்குது. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? நீ என்ன சொல்ற? நான் கஷ்டத்துல இருக்கும்போது அது ஆறுதலா இருந்துச்சு, அதை விற்கணுமா? ஒருவேளை சாப்பாடுக்கு கூட நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம், அப்போ அந்த மாட்டை பாலை குடிச்சுதா நம்ம முக பெருசானா? அதெல்லாம் நீ மறந்துட்டியா? அம்மா அப்பா என்ன சொல்றாங்க? சொல்ல நம்ம கஷ்டப்படும் போது கூடவே இருந்தா, அவ வீட்டுல ஒருத்தி மாதிரி, இப்ப அதுக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லி அதை நீங்க விற்க பாக்குறீங்களா? நீ வாய மூடு, என்ன அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? வாய மூடு, இங்க பாருங்க. ஒழுங்கா அந்த மாட்டை வித்துட்டீங்கன்னா சரி, அப்படி இல்லைன்னா என்ன எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வாங்க, சொல்லிட்டேன் அவ்வளவுதான். இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்படி அவ வேலைக்கு போய்கிட்டு இருக்கும் போது கூட யோசிச்சுக்கிட்டே தான் போனா. அவனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அதை யோசிச்சு யோசிச்சு அவன் ரொம்பவே கவலையில இருந்தான். இவ்வளவு நாள் அந்த மாட்டோட பால் குடிச்சுதான் நாம வளர்ந்துருக்கோம். இப்ப அது பால் குடுக்கலன்னா உடனே அத வெளியே அனுப்பிடணுமா? எங்க, என்ன என்ன ஆச்சு உங்களுக்கு இன்னைக்கு? ஏன் இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? நீ கொஞ்சம் சும்மா இரு. ஏன் ஏன் சும்மா இருக்கணும்? நான் என்ன தப்பா சொன்னேன்? நான் என்ன தப்பா சொன்னேன் சொல்லுங்க. இருப்பா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாதா? நான் இப்பதான் வேலை விட்டு வந்திருக்க, அதுக்குள்ள இத பத்தி எல்லாம் பேசணுமா? ஆமா ஆமா, இவரு மட்டும்தான் வேலை பார்த்துட்டு வந்தாரு. நான் என்ன வீட்டில் மகாராணி மாதிரி கால் மேல கால் போட்டு உட்காந்தா இருந்தேன்? நான் மட்டும் வீட்டில இருந்து வேலை பார்க்கறது இல்லையா? நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? மாட்டை தானே கொண்டு போய் வித்துட்டு வாங்கன்னு சொன்னேன். நமக்கே இங்க சோத்துக்கு வழி கிடையாது. இதுல எதுக்கு பயன்படாத மாட்டை வேற வீட்டில வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை எதுக்காவது பயன்பட்டா கூட பரவாயில்லையே. விம்லா, மனுஷன் இவ்வளவு சுயநலவாதின்னு இப்போ உன்னை பார்க்கும் போதுதான் எனக்கு புரியுது. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன தெரியும்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை நடத்துறேன்னு நீங்க தினமும் சம்பாதிச்சு வந்து குடுக்கறீங்களே, அந்த பணத்துல அரிசி உப்பு மட்டும்தான் வாங்க முடியும். மிச்சத என்ன பண்றது? இந்த வீட்டை சமாளிக்கிறது கஷ்டமா உங்களுக்கு தெரியலையா? அது என்னைக்காவது புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல. காலையில சாயங்காலம் சண்டை போட்டு போட்டு முடியல. அப்பா, நம்ம மாட்டை நீங்க வித்துருவீங்களாப்பா? தெரியலப்பா, உங்க அம்மா ஆனா சொல்லிக்கிட்டே இருக்கு. அவ என்ன பண்ணுவா? அவ சொல்ற மாதிரிதான் நம்ம சூழ்நிலை இருக்கு. நமக்கு அது இப்போ பாரமா இருக்கு. பாரமா? ஆனா அப்பா, அது நம்மளோட குடும்பத்துல ஒண்ணுன்னு நீங்க தானப்பா சொன்னீங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. இப்போ அந்த ஈஸ்வரன் தான் என்னோட சூழ்நிலைய சரி பண்ணணும். கடவுளே, இதுக்கு ஏதாச்சும் நீதாப்பா வழி காட்டணும். இந்த தர்ம சங்கடத்திலிருந்து நீதான் என்ன காப்பாத்தணும்ப்பா. ரத்தன் அப்படி கொஞ்ச தூரம் போனதும் அவனுக்கு அங்க ஏதோ ஒரு நல்ல நறுமணம் வந்துச்சு. என்ன இது, இவ்வளோ அருமையான நறுமணம்? இது எங்கிருந்து வந்துகிட்டே இருக்கு? இது சொர்க்கத்திலிருந்து வர மாதிரியே இருக்க. என்ன இது, ஒரு தடவை போய் பார்க்கறேன். சரியான இடத்துக்கு தான் நான் இப்ப வந்திருக்கேன்.
இப்போ இந்த சாமியார் தான் எனக்கு உதவி பண்ணுவாங்க. என்னோட பிரச்சனை தீந்துடும். இவங்க கண்முழிக்கிற வரைக்கும் நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். என்ன ஆச்சுப்பா, எதுக்கு நீ இப்படி இருக்க? பார்க்கறதுக்கு ரொம்ப சோகமா இருக்க போல. சாமி, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்ல, உங்களுக்கு எல்லாமே தெரியும். வீட்டுல பொண்டாட்டியோட சண்டை சாமி, அதுவும் ஒரு வாயிலா பூச்சிக்காக. என்ன பண்றது, நீங்க தான் ஏதாச்சும் உதவி பண்ணணும். நீ கவலைப்பட தேவையில்லை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உன்னோட எல்லா கஷ்டமும் தூரமாகும். நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. அந்த மாடு என்னிலிருந்து தங்கப்பால் கொடுக்கும். இதனால உங்க குடும்பத்தோட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். உனக்கு காசு பணம் எல்லாம் கிடைக்கும். எல்லா கஷ்டமும் நீங்கிரும். போப்பா, நீ வீட்டுக்கு போ. உன் மாடு காம தேனுவா மாறிருக்கும். கோடி கோடி நன்றி சாமி, நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க, ஒரு பாவத்திலிருந்து முக்திய கொடுத்துட்டீங்க. ஓ விம்லா, ஓ ரமன், எங்க போனீங்க நீங்க? சீக்கிரமா இங்க வாங்க. அட, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? கேளு விம்லா, கேளு மகனே. ரத்தன் ரொம்ப சந்தோஷமா சாமியார் சொன்ன அந்த எல்லா விஷயத்தையும் தன்னுடைய மனைவி கிட்டயும் புள்ள கிட்டயும் சொன்னான். ரெண்டு பேரும் ரத்தன் சொன்னதை கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா ரத்தன் அந்த சாமியார் சொன்னதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படல. அவன் எதையோ ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சான். அடக்கடவுளே, அப்படியா? சுபோலா, நீ இங்கே இருந்துரு, நீ என்னோட பொண்ணு மாதிரி. அடுத்த நாள் காலையில சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் விமலா சாமியார் சொன்னபடியே அந்த மாட்டுக்கு பக்கத்துல உட்காந்து பால கறக்க ஆரம்பிச்சா. அட கடவுளே, உண்மைதான், இது உண்மையிலேயே தங்க பாலுதா. ஆமா ஆமா, நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அட ரமன், பாரா பாரு, உன்னோட சுவலா என்ன பண்ணிருக்கான்னு பாரு. அம்மா அப்பா, நான் உங்க ரெண்டு பேருக்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறப்பா, கேக்கட்டுமா? ம், கேளுப்பா. அம்மா உங்ககிட்டயும் சொல்றேன், அப்பா உங்ககிட்டயும் சொல்றேன். சுவாலவுக்கு வயசாயிடுச்சு, அதுல அதோட தப்பு இல்ல, அது இயற்கை. அது எப்போ பால் கொடுக்கறத நிப்பாட்டுச்சோ அப்போ அதை நீங்கள் விற்க நினச்சிங்க. ஆனால் இப்போ பாருங்க, அது எப்போ பால் கொடுக்க ஆரம்பிச்சிச்சோ, அதுவும் தங்கப்பால் கொடுத்துச்சோ, அதை உங்ககிட்டயே வச்சுக்க நீங்கள் விருப்பப்படுறீங்க. என்னம்மா, ஒரு விலங்கு நமக்கு உதவியாக இருந்தால் மட்டும்தான் நம்மக்கிட்ட அதை இருக்கணுமா? அதுக்கு மேலே பாசம் வைக்கக்கூடாதாம்மா? அந்த மாடனம்மா பொருளாமா? அதே மாதிரி உங்களுக்கு வயசாகும் போது நீங்க ஒரு வேலையும் பண்ணாத போது உங்களால ஒரு உபயோகமும் இல்லை. நீங்க மாட்டுக்கிட்ட நடந்துக்க மாதிரி நானும் பண்ணா எப்படி இருக்கும், அது நல்லா இருக்காமா? பையன் கேட்ட கேள்வியால விமலா ரத்தன் ரெண்டு பேரும் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சாங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்றது அவங்களால முடியாது. நாம விலங்குகள் மேல வைக்கிற பாசத்துக்கும் அன்புக்கும் எந்த அர்த்தமும் இல்லையா? அதுங்களை பயன்படுத்திக்க மட்டும்தான் நாம அதுங்களை வளர்க்குறோமா? உங்களுக்கு என்ன தோணுது?